ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், தினமும் தமிழில் வந்து பார்த்துட்டோம்னா 6-12 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள், சரிங்களா? ஸோ இப்போ 6-12 வரைக்கும் இருக்கிறேன். ஓவராலாக ரொம்ப ரிப்பீட்டாக கேட்ட குவஷின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள், சரிங்களா? இதை ஒரு ரெண்டு வீடியோவில் நம்ம ஃபுல்லாமே 6-12 வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? இதை மட்டும் படித்த போதும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து 1 or 2 குவஷின்ஸ் வரும், இல்லை அப்படின்னா போர்த்துகளை கண்டிப்பாக இந்த மாதிரி குவஷன்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டெய்லி வந்து நிறைய மாடல் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். இயற்பெயர் தனியாக, சிறப்பு பெயர்கள் தனியாக, திருக்குறளை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அதோட தமிழ் சொற்கள் என்ன? வளஞ்சுழி, சரிங்களா? கிளாக் வைஸ் அப்படின்னா என்ன? வளஞ்சுழி, சரிங்களா? இன்டர்நெட் அப்படின்னா இணையம், சரிங்களா? இன்டர்நெட்னா இணையம். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, சரிங்களா? சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. ஆன்டி கிளாக் வைஸ்னா இதஞ்சுழி. சோ கிளாக் வைஸ்னா என்ன? வளஞ்சுழி. இன்டர்நெட்னா இணையம். சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி, சரிங்களா? வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல், சரிங்களா? வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல். டச் ஸ்க்ரீனா தொடுதிரை, சரிங்களா? டச் ஸ்க்ரீனா தொடுதிரை. இருங்க, அடுத்து நெக்ஸ்ட் வந்து காண்டினென்ட் அப்படின்னா கண்டம், சரிங்களா? காண்டினென்ட்னா கண்டம். அடுத்து வந்து மைக்ரேஷன் அப்படின்னா வலசை, சரிங்களா? மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து வலசைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கிளைமேட். கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், சரிங்களா? கிளைமேட் அப்படிங்கிறது தட்ப வெப்பநிலை, சரிங்களா? சாஞ்சுரி அப்படின்னா புகலிடம், சரிங்களா? சாஞ்சுரி அப்படிங்கிறது வந்து புகலிடம், சரிங்களா? வெதர் அப்படிங்கிறது வந்து வானிலை, சரிங்களா? ஸோ இந்த நாளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் குவஷனில், விஏஓ குவஷனில், சரிங்களா? கிளைமேட் அப்படிங்கிறது தட்ப வெப்பநிலை, சாஞ்சுரிங்கிறது வந்து புகலிடம், வெதர் அப்படிங்கிறது வந்து வானிலை, கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படிங்கிற புவி ஈர்ப்பு புலம், சரிங்களா? புவி ஈர்ப்பு புலம். கிராவிடேஷ்னல் ஃபீல்டுன்னா என்ன? புவி ஈர்ப்பு புலம், சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுன்னு அர்த்தம், சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து மித்திரன் கணினி, சரிங்களா? மித்திரன் கணினித்தை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? சாரி, மித்திரன் கணினி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சேட்டலைட்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு, சரிங்களா? எஜுகேஷன்னா கல்வி. ப்ரைமரி ஸ்கூல் என்னென்னு சொல்லுவோம்? தொடக்க கல்வின்னு சொல்லுவோம். ஸோ தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவோம், சரிங்களா? சேட்டலைட்னா என்ன? செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு. எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கல்வி. ப்ரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலை பள்ளி, சரிங்களா? அடுத்து வந்து லைப்ரரினா நூலகம்னு சொல்லுவோம், சரிங்களா? எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, சரிங்களா? லிஃப்ட்டு அப்படின்னா மின் தூக்கி. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். ஸோ இந்த நாளும் வந்து விஏ குவஷனில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, 2013, சரிங்களா? லைப்ரரின்னா என்ன? நூலகம். எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி. இமெயில்னா மின் அஞ்சல், சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், காம்பேக்ட் டிஸ்க். சீரினா குறுந்தகடு, சரிங்களா? சீரினா குறுந்தகடு. இ லைப்ரரினா மின் நூலகம், சரிங்களா? இ லைப்ரரினா மின் நூலகம். இ புக் அப்படின்னா மின் நூல், சரிங்களா? இ புக்னா மின் நூல். இ மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள், சரிங்களா? இ மேகசின்னா இன் மின் இதழ்கள், சரிங்களா? வெல்கம்னா நல்வரவு. வெல்கம்னா நல்வரவுன்னு சொல்லுவோம், சரிங்களா? சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், சரிங்களா? சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை, சரிங்களா? ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடைன்னு சொல்லுவாங்க. மேக்கப்னா ஒப்பனைன்னு சொல்லுவாங்க. மேக்கப்புங்கிறது வந்து ஒப்பனை. டிஃபன் அப்படிங்கிறது வந்து சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டிஃபனுங்கிறது வந்து சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க. கமாடிட்டினா பண்டம், சரிங்களா? கமாடிட்டினா பண்டம். அடுத்து வந்து பாருங்கள், ஃபெரிஸ் அப்படிங்கன்னா பயணப்படகுகள், சரிங்களா? ஃபெரிஸ்னா பயணப்படகுகள், சரிங்களா? ஹெரிஸ்டேஜ்னா பாரம்பரியம். ஹெரிஸ்டேஜ்னா பாரம்பரியம். கன்சியூமர்னா நுகர்வோர், சரிங்களா? கன்சியூமருங்கிறது வந்து என்னென்னு சொல்லுவோம்? நுகர்வோர்னு சொல்லுவோம். வயோஜ் அப்படிங்கிறது வந்து கடற்பயணம். வயோஜுங்கிறது வந்து கடற்பயணம். என்டர்பிரனர், சரிங்களா? என்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து தொழில் முனைவோர். சரி, என்டர்பிரனர்ங்கிறது வந்து தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன், சரிங்களா? அடல்ட்ரேஷனுங்கிறது வந்து கலப்படம். அடல்ட்ரேஷனுங்கிறது வந்து கலப்படம். மெர்சன்ட் அப்படிங்கிறது வணிகர். ஸோ இந்த நாளும் வந்து பார்த்துட்டோம்னா இதுவும் விஏஓவில் கேட்ட குவஷன் தான், சரிங்களா?
வயோஜ் அப்படிங்கிறது வந்து கடற்பயணம், என்டர்பிரனர் அப்படிங்கிறது தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன்னா கலப்படம், மெசன்ட் அப்படிங்கிறது வந்து வணிகர்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் சரிங்களா. லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து இலக்கியம், லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து இலக்கியம். நாலேஜ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ரிலேட்டி அப்படின்னா மெய்யுணர்வு சரிங்க. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து மெய்யுணர்வு சரிங்களா. ட்ரஸ்ட் அப்படிங்கன்னா அறக்கட்டளை, ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், தன்னார்வலர் வாலண்டியருங்கிறது தன்னார்வலர்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து ஒன்று பாருங்கள், ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம், இளம் செஞ்சிலுவை சங்கம். சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர்னு சொல்லுவாங்க. சோசியல் ஒர்க்கர் என்னன்னு சொல்லுவோம், சமூக பணியாளர். ஹியூமனிட்டினா மனித நேயம், ஹியூமனிட்டி அப்படிங்கிறது வந்து மனித நேயம். மெஸ்ஸினா கருணை சரிங்களா, மெஸ்ஸினா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் ப்ரைஸ்னா நோபல் பரிசுன்னு அர்த்தம் சரிங்களா, நோபல் ப்ரைஸ்னா நோபல் பரிசு. லாரினா சரக்குந்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, லாரிங்கிறது வந்து தமிழ் சொல்லுனா சரக்குந்து சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், மீடியா அப்படின்னா ஊடகம், மீடியானா என்ன ஊடகம் சரிங்களா. மீடியாங்கிறது என்ன ஊடகம், ஊடகம் சரிங்களா. லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழியியல், லிங்குஸ்டிக் அப்படிங்கிறது வந்து மொழியியல். ஃபோனாலஜிங்கிறது வந்து ஒளியியல் சரிங்களா, ஃபோனாலஜிங்கிறது வந்து ஒளியியல். ஜேர்னலிசம்னா இதழியல் சரிங்களா, ஜேர்னலிசம்னா இதழியல். மேகசின்னா பருவ இதழ் சரிங்களா, மேகசின் அப்படிங்கிறது பருவ இதழ். ஸோ இந்த இந்த நாளும் வந்து பார்த்துட்டோம்னா போர்த்து கிளக்கிட்டுருக்காங்க. லிங்குஸ்டிக்னா மொழியியல், ஃபோனாலஜினா ஒளியியல், ஜேர்னலிசம்னா இதழியல், மேகசின்னா பருவ இதழ் சரிங்களா. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துங்க. பொப்பட்டிங்கிறது வந்து பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபிங்கிறது எழுத்திலக்கணம், டைலாக் உரையாடல். ஐஸ்லாண்ட்னா தீவு சரிங்களா, பொப்பட்டிங்கிறது பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபினா எழுத்து இலக்கணம், டைலாக் அப்படிங்கிற உரையாடல், ஐஸ்லாண்ட்னா தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்ன இயற்கை வளம். வைல்ட் அனிமல்னா வனவிலங்கு சரிங்களா. ஃபாரஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் சரிங்களா. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறது வந்து வன பாதுகாவலர். பேரபிள் அப்படின்னா உவமை சரிங்களா, பேரபிள்னா உவமை. ஜங்கிள்னா தெரியும் நம்மளுக்கு காடு சரிங்களா. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல் சரிங்களா, ஃபாரஸ்ட்ரி பற்றி படிக்கிறது என்ன வனவியல். பயோடைவர்சிட்டிங்கிறது பல்லுயிர் மண்டலம் சரிங்களா, பயோடைவர்சிட்டிங்கிறது வந்து பல்லுயிர் மண்டலம். பால்டு அப்படிங்கிறது வந்து கதைப்பாடல் சரிங்களா, பால்டு அப்படிங்கிறது வந்து கதைப்பாடல். கரேஜ் அப்படி சரி கரோஜ் கரேஜ் ஸோ எப்படியான சொல்லலாம், ஸோ துணிவு சரிங்களா, கரேஜுங்கிறது வந்து துணிவு. சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது வந்து தியாகம் சரிங்களா, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னா தியாகம் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், பொலிட்டிக்கல் ஜீனியஸுங்கிறது வந்து அரசியல் மேதை, பொலிட்டிக்கல் ஜீனியஸுங்கிறது வந்து அரசியல் மேதை. யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை சரிங்களா, யூனிட்டின்னா ஒற்றுமை. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சமத்துவம் சரிங்களா. லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ்னா என்ன கலங்கரை விளக்கம். ஓசோன்னா பெருங்கடல் சரிங்களா, ஓசோன் அப்படிங்கிறது வந்து பெருங்கடல். மெரெயின் டெக்னாலஜிங்கிறது வந்து கப்பல் தொழில்நுட்பம், மெரெயின் டெக்னாலஜிங்கிறது வந்து கப்பல் தொழில்நுட்பம் சரிங்களா. மெரெயின் கிரியேச்சருங்கன்னா கடல்வாழ் உயிரினம் சரிங்களா, மெரெயின் கிரியேச்சருங்கிறது வந்து கடல்வாழ் உயிரினம். சப் மெரெயின் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் சரிங்களா, சப் மெரெயின் அப்படிங்கிறது வந்து நீர்மூழ்கி கப்பல். அடுத்து வந்து ஹார்பர்னால் என்ன தெரியும், துறைமுகம், ஹார்பர்னா துறைமுகம். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் சரிங்களா, ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் சரிங்களா. ஆர்டிஸ்ட்னா கலைஞர் தெரியும் சரிங்களா, ஆர்டிஸ்ட்னா யார் கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு சரி, இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டு. ப்ரெஷ் அப்படின்னா தூரிகை, ப்ரெஷ்ஷோட தமிழ் சொல்ல என்னென்னா தூரிகை. கார்ட்டூன்னா கருத்துப்படம் சரிங்களா, கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்து கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குகை ஓவியங்கள் சரிங்களா, கேவ் பெயிண்டிங்னு என்ன குகை ஓவியம். மாடர்ன் ஆர்ட்னா நவீன ஓவியம். ஸோ இந்த நாளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன் தான். ப்ரெஷ் அப்படிங்கிறது வந்து தூரிகை, கார்ட்டூன்னா கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங் அப்படிங்கிற குகை ஓவியங்கள் சரிங்களா, மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிறது நவீன ஓவியம் சரிங்களா. சாரி லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நாகரிகம், சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நாகரிகம் சரிங்களா. ஸோ இதோட பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸாம் போகிறக்கு ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணாலே போதும், நம்ம 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் ஆங்கில சொற்கள் எல்லாத்தையும் வந்து இந்த 2 வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.